மலைக்கு இதமாக சுட சுட பாதாம் பால் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்து ஸ்டவ்வில் காய வச்சுக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் காய வச்சுக்கோங்க. சுடுதண்ணியெலாம் பாதாம் பருப்பை நல்லா ஊற வச்சு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வந்து மிக்சியில் போட்டு நல்லா குறக்குறன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா பால் வந்து கொதி வந்த பின்னாடி இந்த அரைச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்துக்கல. அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் ஜீனி சேர்த்துக்கோங்க. 150 அளவு ஜீனிஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாதாம் பால் வந்து இறக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி முந்திரியையும் பாதாமையும் உடச்சி வச்சு அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக வந்து பால் வந்து நல்லா திக்காக கிடச்சனையும் நீங்கள் வந்து பாதாம் பாலை இறக்கி சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சுவையான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் சுவையான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.